நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎம் எம்கேஎஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஃபுல் சாப்டரோட 1 mark ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான 1 mark மெட்டீரியல் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணேன். பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், பட் மறக்காமல் அந்த வீடியோவும் கிளிக் பண்ணி பார்த்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வால்யூம் 1 நல்லா படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இனிமேல் வால்யூம் 2 வந்து நல்லா கிளியராக படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த 1 mark மெட்டீரியல் நான் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த 1 mark தான் நல்லா பார்ப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம எழுதுறது 1 mark தான். அந்த 1 mark நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேப்பர் வந்து சூப்பரான பேப்பர்னு அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் 1 mark ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 1 markில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ராப்ளம் படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆன்சர் எப்படி வந்தது அதுன்னு சொல்லி இந்த சுறா பப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சுறா சாம்பிள் காப்பி போட்டிருந்தேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணி தான் இந்த எல்லா சாப்டருக்கான 1 mark வந்து இதில் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் கீழே அந்த கொஷினை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷினை வந்து வேறு ஏதாவது நம்பர்ஸ் போட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்போ க்ரியேட்டிவாக பப்ளிக் எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ வந்து 1 mark கிடைக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா 1 mark போயிருந்தாலே கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் அந்த 1 mark ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அடுத்தது நிறைய பேர் கேட்பீங்க, தமிழ் மீடியத்திற்கும் நீங்கள் அப்லோட் பண்ண மாட்டிங்களா? நிறைய பேர் கேட்பீங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் போர்ட்டலில் வந்து நிறைய பேர் தமிழ் மீடியம் கேட்பீங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, ஏன் தமிழ் போடலை அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்டில் ரொம்ப ரொம்ப அப்செட்டாக பேசுகிறீங்க. இருந்தாலும் தமிழ் மீடியத்திற்கு நான் வந்து இங்கிலீஷ் போட்டவரை தான் அடுத்த தமிழ் போடுவேன். ஏன்னா அது வந்து அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கும். தமிழ் மீடியத்துக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். அது இல்லாமல் நிறைய பேர் புதுசாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 2 marks அண்ட் 5 marks கேட்பீங்க. நம்ம சேனலில் வந்து சாப்டர் வைஸாக 2 mark அண்ட் 5 mark அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சாப்டர் வைஸாக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டையுமே கம்பல் பண்ணி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இனிமேல் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கடுத்து அதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 mark அண்ட் 5 mark வந்து இனிமேல் ரெடி பண்ணாத கண்டிப்பாக மேக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிட்டாலும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 80% மேலே நீங்கள் மார்க் எடுக்கலாம், ஓகேங்களா? அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வால்யூம் 2 வந்து இப்போதைக்கு ஏன் கெஸ் படி, அதாவது வால்யூம் 2 ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வால்யூம் 1 கம்பல் பண்ணுறதை விட வால்யூம் 2 ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் வால்யூம் 2 வந்து ரொம்ப ஈஸியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா, செகண்ட் வந்து 1 mark. அப்படி வந்து நீங்கள் வந்து கம்பல் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் 2 chapter வச்சு பார்த்தாலும் ஆஃபர்லிக்குள்ளே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் சாப்டரே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தரவு பண்ண முடியும், ஓகேங்களா? அடுத்து நம்ம செகண்ட் மிட்டம் வருது. அந்த செகண்ட் மிட்டமில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர் இன்னும் சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் ஒரு ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்து நம்ம தமிழ் மீடியத்துக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.